எஸ் வாக்குறுதி பரியந்தா இதராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிரதம் சரண்யம் தேவமுகயக்ரீவமகம் பிரபத்யே அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்மே குமதி கலிவிலாசத்வாந்த திக்மாம்சுஜாலே நிரவதி கருணாப்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. இதுவரைக்கும் நாம் 21 ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்திருக்கோம். இப்ப 22 ஸ்லோகம். இதுக்கு மின் ஸ்லோகத்துல கலசோததி சம்பதோ பவத்யாக என்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல பெருமாள் இன்னைக்கு திருவேங்கட முடையானாக திருவேங்கட மலையில எழுந்தருளி இருக்கிறதே கூட தயாதேவியினுடைய காரியம்தான். தயாதேவியினுடைய பிரேரணையினாலதான் அந்த பெருமாளுக்கே இப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்யமங்கள விக்கிரகமே கிடைச்சிருக்கு என்பதாக அருளி செய்தார். இதுலயும் பார்க்கணும், கலசோததி சம்பத்து என்பதாக சொல்லுகின்றார். அதாவது பெரிய பிராட்டியாரோட சேர்ந்து இருக்கிற ஒரு சம்பத்து. இது திருவேங்கட முடையானுக்கு ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணதான ஒரு நிலைப்பாடு. அகலகில்லேன் இறைவென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்பதாக நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். இறையும் அகலகில்லேன், ஒரு கணம் கூட பெருமாளை விட்டு பிரிய மாட்டேன் என்று வட்சஸ்தலத்திலேயே எழுந்தருளி இருந்திருக்கார் அந்த பெரிய பிராட்டியார். அந்த பெரிய பிராட்டியாரோட கூட திருவேங்கடமுடியான மங்களாசாசனம் பண்றதுல சுவாமிக்கு ரொம்ப நோக்கு. அந்த பிரகாரத்துல இந்த இதுக்கு மின் ஸ்லோகத்துல பெரிய பிராட்டியாரோட கூட திருவேங்கடமுடியான மங்களாசாசனம் பண்ணார் அப்படின்றது ஒரு விஷயம். ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், அதாவது பெருமாள் எல்லா இடத்துலயும் எழுந்துள்ள இருக்க, எல்லா இடத்துலயும் எழுந்துள்ள இருக்கிற பெருமாளும் தயாபூர்ணராக தான் எழுந்துள்ள இருக்க. அங்க இருக்கிற அந்த திவ்ய தேசத்துல இருக்கிற எம்பெருமான், அவதாரத்துல எழுந்துள்ள இருந்த எம்பெருமான், இவர்களை எல்லாம் விட்டுட்டு திருவேங்கட முடியான விஷயத்துல தயாகத்துக்கும் பண்ணிருக்க. இது எதுக்காக பண்ணிருக்க அப்படின்றது பார்க்கணும். இதுவரைக்கும் கவனிச்சு பார்த்தோம்னாக்க பெருமாளுக்கு தயையினுடைய வெளிப்பாடு அது எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் அந்த தயாசத்தகம் சொல்லணும்ன்றது ஏற்படுறது. இப்போ எம்பெருமானுக்கு பலவிதமான நிலைகள் உள்ளன. அதுல பரம், வியூகம், விபவம், ஹார்தம், அர்ச்சை என்பதாக அந்த பரம்னு சொல்லும் பொழுது சிவை குண்டத்துல எழுந்துள்ள இருக்க, சிவை குண்டத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுக்கு அந்த சிவை குண்டத்துல இருக்கிறவாளுக்கு நெத்தியதோரிகளுக்கும், அதாவது அனந்தகருடன் விஸ்வசேனர் முதலிய நெத்தியதோரிகளுக்கோ அல்லது இங்கேந்து போன முக்தர்களுக்கோ அவளுக்கு இவர் ஒன்றும் பண்ண வேண்டிய காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆகையால தயையினுடைய வெளிப்பாடுன்றது அங்க ரொம்ப குறைவா தான் இருக்கு. யார் கஷ்டப்படுறாளோ கஷ்டப்படுறவாள அவளுடைய கஷ்டத்தை நீக்கிறது தான் தயையினுடைய காரியம். அங்க முக்தானுபூதி என்று சொல்லக்கூடிய ஆனந்தம், பிரம்மானந்தத்தை அனுபவிச்சின்றவாளுக்கு அவளுக்கு கஷ்டம்ன்றதே துளி கூட கிடையாது. ஆகையால தயையினுடைய காரியம் அந்த இடத்துல தேவையில்லை. விபவத்துல பார்த்தோம்னாலும் ராமகிருஷ்ணா தேவதாரங்கள்ல கூட யாரோ சில பேருக்கு உண்டான கஷ்டத்தை தான் நீக்கிருக்க. ஆகையால சிம்மாவதாரம் பண்ணிருக்காருன்னா பிரஹ்லாதனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நீக்கிருக்க, அங்க மகர்ஷிகளுக்கு உண்டான கஷ்டத்தை நீக்கிறதுக்காக ராமாவதாரம் ஏற்பட்டிருக்கு. இப்படி ஒரு சில பிரகாரத்துல ஒரு மாதிரி போயிருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஒரு அப்போது உள்ளவர்களுக்கு உண்டான கஷ்டத்தை நீக்கிறது அந்த இடத்துல அவதார விசேஷங்கள்ல இருந்துருக்கு. அன்னைக்கு இருக்கிறவாளுக்கு, பின்னாடி வரக்கிறவாளுக்கு, என்னைக்கும் வரவாளுக்கு, அந்த மாதிரி எல்லா சமயத்திலயும் வரவாளுடைய கஷ்டத்தை மட்டும் நீக்கிறதுன்றது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா திருவேங்கட மலையிலதான் இருக்குன்னு சுவாமியினுடைய திருவள்ளமா. ஆதியன் சோதியை அங்கு வைத்து எங்கு பிறந்து என்பதாக சுவாமி நம்மாழ்வார் அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கிற ஆதி அந்த எம்பெருமானுடைய தேஜஸ் அங்கு வைத்து எங்கு பிறந்துன்னு சொல்லிட்டு சிவை குண்டத்துல எப்படிப்பட்ட தேஜஸோட எம்பெருமான் எழுந்துள்ள இருக்காரோ அதே தேஜஸோடு இங்கேயும் வந்துட்டாரான் திருவேங்கடமுடையானாக. அப்போ அந்த திருவேங்கடமுடையான் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே எழுந்துள்ள இருக்கிறதுனால அந்த திருவேங்கடமுடையானுடைய தயைய யாருடைய தயையோடையும், அதாவது எம்பெருமானுடைய வேறு எந்த நிலைப்பாட்டுல இருக்கிற தயையையும்
கம்பேர் பண்ணவே முடியாது. அதனாலதான் வீரேந்திர முடியான் விஷயமாக இந்த தயாசத்தகத்தை சுவாமி தேசிகன் ஆரம்பிக்கிறார் என்பது இதுவரைக்கும் உண்டான ஸ்லோகங்களை நாம அனுபவிச்சு பார்த்தோம்னா ஏற்படுறது. ஜலதேரிவசீதாதயேத்வம் வ்ருஷசேனாதிபதே ஸ்வபாவபூதா பிரளயாரபடி நதீம் ததீக்ஷாம் ரசபங்கிராஹயதி பிரசக்தி நாஸ்யம். இந்த தசகத்துல பெருமாளுக்கு தயாதேவி செய்யும் உபகாரம் சொல்லப்படுகிறது. பெருமாள் ஒரு கிருஷிவலன் விவசாயியாக இருந்தார்னாக்க அந்த விவசாயியா இருந்திருக்கு. இப்போ நம்ம பெருமாள் திருவேங்கடமுடியா எப்படிப்பட்ட விஷயம் விவசாயியா இருந்திருக்கார், இவர் வைக்கிற பயிர் எதுனாக்க சரணாங்கத்தால் நிறைய பேர் வரணுன்றதுக்காக. ஆகையால சரணாங்கத்தால் வருஷ வரிசையா இருந்துருக்காளாம். அப்படி ஒரு பெருமாளுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறார் தயையினுடைய காரியத்தினால என்பதாக. பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் நாம் அதுவும் தயையினுடைய காரியம்னு சொல்லியிருக்கார். இப்படி இருக்கும்போது பெருமாள் பிரளயத்துக்கும் பெருமாள் காரணமாக ஆகிறார்னு சொல்லி சொல்றார். எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் பிரளயம் ஏற்படுறது, எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் சிருஷ்டி ஸ்திதி எல்லாம் ஏற்படுறது என்பதாக சொல்லியிருக்கு வேதம். ததைச்சத பகுஷ்யாம் பிரஜாயேயதி என்பதாக. ஐட்சத என்பதனால பார்வை என்னால் எம்பெருமானுடைய சங்கல்பம் என்பதாக சொல்லுகிறது. ஈட்சா பூர்விகா சிருஷ்டிகி என்று சுவாமி எம்பெருமான வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இந்த சூத்திரத்துக்கு. ஆகையால இந்த இடத்துல சொல்லச்சு எம்பெருமானுடைய எண்ணத்தினாலே மீதி போற மாதிரி நேர்ல வந்து காரியம் பண்ணணும்னு நினைக்க அவசியம் இல்லை. பெருமாள் நினைச்ச மாத்திரத்தினாலேயே சிருஷ்டி பண்ற சம்ஹாரம் பண்ற நம்ம இருக்கிறவாழ ரட்சணமும் பண்றேன்றது ஏற்படுறது. அப்போ ஒரு சந்தேகம் வருது. தயைன்றது இருக்க எப்பவும் நல்லதான் பண்ணுவார். அப்படி இருக்கச்சே சம்ஹாரம்ன்றது இருக்க இது எம்பெருமானுடைய சீற்றத்தினால வரக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் பிரளயத்துக்கு காரணமாக இருந்துருக்கு. எம்பெருமானுடைய நிகிரக சங்கல்பம் தான் பிரளயத்துக்கு காரணமாக இருந்துருக்குன்னு சொல்லச்சே தயையினுடைய வராபேட்சை தயையினுடைய அபேட்சையோட எம்பெருமானுடைய நிலைப்பாடு இருந்ததுன்னாக்க எம்பெருமானுக்கு எப்படி கோபம் வரும்? கோபமே வரக்கூடாதே. ஆனா கோபம் வந்துதான் பிரளயம்ன்றது நடக்கிற இது ஒரு விஷயம். இந்த அதோடு இல்லாத எம்பெருமானுடைய சங்கல்பமே கூட எண்ணங்களே கூட யார திருஷ்டி பண்றது, எப்படி திருஷ்டி பண்றது, இது முதற்கொண்டு தயாதீனம் தான் சொல்ற. விராட்டியினுடைய அதீனம் எஸ்யாவீட்சியமுக்கும் திதிங்கித விராதீனோ விதத்தேக்கலும் கிரீடேயங்களும் நாண்யசாஸ்திரதான் சாதீகரஸ்யாத்தையா என்பதாக கூறத்தாழ்வான் விராட்டி விஷயத்துல சொல்ற. ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு காரியமும் பெருமாள் பண்ணச்செல்லாம் விராட்டியை பாக்குறோம். விராட்டிய பார்த்துட்டு அவளுடைய கண் பார்வையினாலேயே தான் பண்ற காரியம் சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத கேட்டுட்டு அது சரியா இருக்குன்ற மாதிரி அந்த முகபாவம் அந்த இங்கிதத்தினால தெரிஞ்சதுன்னாதான் மேல்கொண்டு பெருமாள் காரியம் பண்றன்னு சொல்ற. அனுகிரகம் ஐயும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் என்பதாக சொல்லுகிற விராட்டியை சொல்லும் போது. பிராளுக்கு பிராட்டியை பொறுத்த வரைக்கும் நிகிரகம்ன்றது அவளுடைய டிக்ஷனரியில அந்த வார்த்தையே கிடையாதான். நிகிரகம்ன்ற என்னதுன்னே தெரியாதான். அப்படி அனுகிரகமையா இருந்திருக்கிற பிராட்டிக்கு அந்த பிராட்டி ஸ்தானத்துல தயாதேவி யாரு? அந்த பிராட்டியினுடைய உருவமே எடுத்தவர்களாக தான் இருந்துருக்கா தயல இல்ல தயையினுடைய உருவத்தை உருவம் தான் பிராட்டியாக இருந்துருக்கா? இவ ரெண்டு பேருக்கும் அபேதம். அப்படி இருக்கச்சே எம்பெருமானுடைய சங்கல்பம் முழுக்கவே அவருடைய எண்ணங்கள் முழுக்கவே தயையினுடைய காரியமாக இருக்கச்சே நிகிரக ரூபமாக இருந்துருக்கிற பிரளயங்களும் அதே மாதிரி ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல எம்பெருமானுக்கு ஏற்படக்கூடிய சீற்றங்களும் எப்படி தயையினுடைய காரியமாக ஆகலாம்? நாம எல்லாரும் தயையை தான் எம்பெருமானை பற்றுவதை காட்டிலும் எம்பெருமானுடைய தயையை பற்றுவதுதான் விசேஷம் என்பதாக இது பண்ணி தீர்மானம் பண்ணி எம்பெருமானுடைய தயையை நமக்கு சரணமாக பற்றி இருக்கிறோம். அப்போ தயைக்கும் கோபம் வரும்படியான ஒரு செயலை செய்யும் ஒரு எண்ணம் இருக்கும்னு சொன்னவன நம்ம விஷயத்துல எம்பெருமான் சீற்றத்தை பிரயோகிச்சார்னா என்ன பண்றதுன்னு நமக்கு எல்லாருக்கும் பயம் வந்து வருது. இப்ப இந்த கேள்விக்கு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால பதில் சொல்றார். நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒவ்வொரு சுவாவம்ன்றது இயல்பு. இப்ப ஜலம் இருக்கு, ஜலத்துக்கு சைத்தியம் குளிர்ச்சி அது சுவாவம்,
நெருப்புக்கு சுடுவதுன்றது சுவாவம். அதே மாதிரி பார்த்த வஸ்து அதுக்கு கந்தம்ன்றது இயற்கையாக இருந்துருக்கு. ஒவ்வொரு வஸ்துவிலையும் இதர குணங்களும் இருக்கலாம். அதாவது ஜலமே கூட சிலபடி சுடலாம். இப்ப இது சுடுறதுன்றது இருக்க ஜலத்துக்கு வர சுடுதுன்றது இது வந்து இயற்கையாக ஜலத்துக்கு குளிர்ச்சி தான் சுவாவம் என்பதாக சொல்ற. அப்பதான் இந்த இடத்துல சொல்ற பெருமாளுக்கு இயற்கையாக இருந்திருக்கிற சுவாபாவிகமான சுவாவம் எதுன்னாக்க தயதான். ஜலதே திவசி ததாதேம் மிருகசைதாதிபதே அவருடைய இயற்கையான குணமாக இருக்கின்றார் உனக்கு. அதாவது எம்பெருமானுக்கு தயைன்றது வந்தேன் இல்ல, சுவாபாவிகமான குணம் என்பதாக சொல்லுகிறார். காளிதாசன் சொல்லும் பொழுது என்பதாக சொல்லுகின்றார். அதாவது ஜலத்துக்கு இயற்கையான குணம், அந்த குணம் சைத்தியம் தான், குளிர்ச்சி தான். அதே மாதிரி எம்பெருமானுக்கு இயற்கையான குணமாக இருந்திருக்கிறது தயதான். மீதி குணங்கள்லாம் அதாவது கோபம் முதலியவையெல்லாம் வந்தேறுதான் என்பதாக சொல்லுகிறார். சுபாவோ நோபதேசேன சக்கியதே கர்த்தும் முன்யதாம் சுதத்துவமுபி பானியம் புனர்திக்கதி சீதத்தாம் என்பதாக ஒரு வாக்கு. அதாவது ஒவ்வொருடைய இயற்கையான சுபாவம் இருக்கு, இந்த சுபாவத்தை மாத்துறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை, மாத்த முடியாது. ஜலத்தை எவ்வளவுதான் கொதிக்க வச்சா கூட கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அது குளிர்ச்சியா தான் ஆயிடுறது. இதனுடைய இயற்கையான சுவாவமாக இருந்திருக்கிற குளிர்ச்சிய ஜலம் எப்பவுமே விடுறதில்லை. அதே மாதிரி அவரவர்களுக்கு ஏற்பட்ட சுவாவத்தை அவரவர்கள் விடுறதில்லை என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. ஆனா சில பேர் இயற்கையாகவே கருணை உள்ளம் படைத்தவர்களாக இருந்தாக்க ஒரு கால விசேஷத்தினால, ஒரு சம்பந்த விசேஷத்தினால, ஒரு சீற்றமோ அல்லது வேற விதமான ஒரு நடவடிக்கையோ கடந்ததுன்னா கூட வந்தா கூட அவர்களிடத்துல இயற்கையாக இருந்திருக்கிற கருணை என்பது போறதே கிடையாது என்பது இதனால ஏற்படுறது. அதே மாதிரிதான் எம்பெருமான் விஷயத்துல இயற்கையாக இருந்திருக்கிற கருணை அப்படியேதான் இருந்திருக்கு. நீதான் சுவாபாவிகமான குணமாக இருக்கின்றார் என்று தயாதேவியை பார்த்து சொல்லுகின்றார். காளிதாசன் சொல்லும் போது சைத்தியம்பியற்றா பிரகிருதி ஜலசிய என்று ஜலத்தை தான் திருஷ்டாந்தமா சொல்லி சொன்னார். ஆனா சுவாமி தேசிகன் மகாகவி, இவர் மகாகவியா இருக்கிறதுனால ஜலத்தை திருஷ்டாந்தமா சொல்ல சமுத்திரத்தை திருஷ்டாந்தமா சொல்ற. இது சமுத்திரத்தை திருஷ்டாந்தமா சொன்னா என்ன, ஜலத்தை திருஷ்டாந்தமா சொன்னா ரெண்டும் ஒண்ணுதானே, சமுத்திரமும் ஜலம் தான், ஜலம் இருக்கு, ஜலத்துக்கு ஆசியமா இருக்கிற இடம் தான். இது ஜலம் சொல்லிருக்காரு, இது ரெண்டையும் சொல்லிருக்காருன்னா இந்த ஜலத்துக்கும் சமுத்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சமுத்திரத்துல வந்தேரியாக இருக்கின்ற குணம், அதாவது நல்ல வெய்ய காலமா இருக்கு, வெய்ய காலத்துல மேல இருக்கிற ஜலம்லாம் சுட்டு போயிட்டு இருக்கு. ஆனா அந்த வந்தேரியா இருக்கின்ற குணம் மேலோட தான் இருக்கும். ஆனா ஆழத்துல பார்த்தோம்னாக்க அந்த சக்தின்றது போகவே போகாது. அதே மாதிரிதான் எம்பெருமானுக்கு பிரளய காலத்துல வரக்கூடியதாக இருந்திருக்கிற கோபம் சீர்ப்பன்றது இருக்க இது வந்தேறி அந்த சமயத்துல மாத்திரம்தான் இருக்கும். ஆனா இயற்கையாக இருந்திருக்கிற சுவாபாவிகமாக இருந்திருக்கிற குணம் தயன்றது எப்பவுமே போறதில்லை. அதை காண்பிக்கிறதுக்காக தான் ஜலதே தெய்வ சீதா தாதையே இந்த எம்பெருமானுடைய குணம் இந்த சீதத்தா குளிர்ச்சியாக இருந்திருக்கிறது, சமுதிரத்துல குளிர்ச்சி மாதிரி ஒன்னு தயா குணம்ன்றது சுவாபாவிகமாக இருந்திருக்கு. நீ எம்பெருமான விட்டு எப்பவுமே தெரியறதே இல்லை, ஆகையால ஒன்னு எந்தினவர்களுக்கு எங்களுக்கு ஒன்னும் விசாரம் இல்லை சொல்லி சொன்னார். சரி, அப்படியான இப்ப பிரளயம் நடக்கிறது அதுக்கு என்ன காரணம்? நிர்வாணம் எல்லாம் வார்த்தையெல்லாம் பசப்பு வார்த்தையை சொல்லி
பையனுடைய காரியம் தான், பகவான விட்டு கல்வியே போறதில்ல அப்படின்னு சொல்றோம். நம்ம விஷயத்துல எத்தனையோ நிகிரக சங்கல்பம் நடக்கிறது, இதுக்கு காரணம் எப்படி இருந்திருக்கும் இந்த கேள்வி அப்படியே நிக்கிறது. அதுக்கு சொல்ற இப்ப மகாபலய விஷயத்தை பத்தி, பிரளயாரபி நதியும் சதீக்ஷாம் பிரசபங்கிராஹயசி பிரசக்தி லாஸ்யம். இங்க எம்பெருமானுடைய சங்கல்பத்தை ஒரு நாட்டியமாடுறவரா சொல்ற. நாட்டியத்துல ரெண்டு விதம், ஆரபட்டி நடனம்னு ஒண்ணு, லாஸ்யம்னு ஒண்ணு. ஆரபட்டின்றது என்னன்னா உத்தகம், கை காலை வேகமா ஆட்டின்ட்டு ரொம்ப உடம்பு மொத்தத்தையும் ஆயாசப்படுத்திட்டு இது பெருசா கை தாங்கி குதிச்சுட்டு ஆடுற ஆசம் இருக்க அந்த நடனத்துக்கு உத்தகம் நிறுத்தம் என்பதாக பேரு. லாஸ்யன்றது என்னன்னாக்க இருக்கின்ற இடத்துலயே இருந்துட்டு அதிகமா அந்த இதுகள இந்திரியங்கள் எல்லாம் ஆட்டாமல் ஒரு அபிநயம் முகபாவத்தினாலேயே ஒரு சுவாதுவா கேட்கறதுக்காக கேட்கும்படியாக பண்றது இருக்கு பாருங்கோ, இது உத்தக நிறுத்தம் லாஸ்யம் என்பதாக சொல்லப்படுகிறது. நாம்களையும் பாக்குறோம், இப்போ வாத்திய விசேஷங்கள்ல கூட பார்த்தோம்னாக்க தமால் திமின்னு அடிச்சுட்டு பண்றது இருக்க இதெல்லாம் வந்து இது கொஞ்ச நாளைக்கு இதை கேட்க முடியும், காது புளிச்சு போயிடும். ஆனா ஒரு மெலோடியஸா இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் இருக்க, இசை இருக்க, அது எப்பவுமே நாம கேட்கலாம். அது எவ்வளவு நாள் கேட்டாலும் அடுக்காமல் இருந்துருக்கும். இப்ப பெருமாள் பிரளய காலத்துல நடந்துக்கிற விதம் இருக்க, அது ஒரு ஆரபட்டி மாதிரியும் பிரளய ஆரபட்டி நதியும் ததீக்ஷாம். ததீக்ஷாம் என்பது அதாவது எம்பெருமானுடைய சங்கல்பம், தீட்சான்ற சங்கல்பம், சங்கல்பமாகிற ஒரு நதி. நதினாக்க நடனம் ஆடுறவர், அவர் பெண்ணாவும் இருக்கலாம், அதாவது புருஷனாகவும் இருந்துட்டு இருக்கலாம், இப்ப பெண்ணாவே வச்சுப்போம். அவளை வந்து பிரளயாரபட்டி அவ உத்தத நர்த்தனம் ஆடுறா, அதாவது கைய காலெல்லாம் ரொம்ப அசைச்சிட்டு பெருசா ஒரு நர்த்தனம் ஆடுறா. இது எதுக்காக நர்த்தனம் ஆடுறா பார்க்கணும். பெருமாள் பிரளயத்தை கொண்டு வர்றது, அதாவது பிரளயத்தை நடத்துறது, இந்த ஜீவராசிகள் மொத்தம் எப்ப பார்த்தாலும் தப்பு காரியத்தையே பண்ணிட்டு இருக்கா. இந்த ஜீவராசிகளுக்கு கரண கலேபுரம் கொடுத்திருக்கிறது எம்பெருமான் விஷயத்துல செலுத்துவதற்காக தான் இந்த இந்திரியங்கள்லாம் கொடுத்திருக்கா. எம்பெருமான் விஷயத்துல செலுத்தாமல் இந்த இந்திரியங்கள்லாம் வேற வேற விஷயங்கள்ல செலுத்திருக்கா. அப்போ வேற வேற விஷயங்கள்ல செலுத்திருக்கிட்டு எவ்வளவு நாள் சொன்னாலும் கேட்கலவா. இப்படி கேட்காமல் இருக்கிறவால சரி கொஞ்ச நாள் வாய்மூண்டு இருக்க சொல்லுவோம், அதுக்காக தான் பிரளயம்ன்றத பெருமாள் ஏற்படுத்தினார் என்று ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இந்த பிரளயம்ன்றது ஒரு உத்தக நர்த்தனம் மாதிரியாக இருந்துருக்கான் எம்பெருமானுடைய சங்கல்பத்துல. அந்த உத்தக நர்த்தனத்தை பாக்குறாளாம் தயாதேவி. பிரசபன் கிரகசி அத உடனே பார்த்து, இது ரொம்ப நாள்லாம் இந்த ஆட்டத்தை ஆடக்கூடாது, இப்படி ரொம்ப நாள்லாம் ஆடினாக்கா இந்த சப்ஜாலா இருந்ததுக்கு பாக்குறவாளுக்கும் பிடிக்காது, ஆடுறவாளுக்கும் சிரமம் ஏற்படும், ஆகையால இது வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாலாம். இத்த தவிர்க்கிறதுக்காக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும்படியாக ஒரு லாஸ்யம்னு சொல்லக்கூடியதாக, அதாவது ஒரு சுகுமாரமான ஒரு நிறுத்தம், அபிநயம் முதலில் உண்டான ஒரு நிறுத்தத்தை மாத்திக்கும்படியாக கமாண்ட் கொடுக்கிறாராம். இதுதான் தயாதேவியினுடைய காரியம். இப்போ பிரசக்தின்றது சிருஷ்டியில பிரவருத்தி, சிருஷ்டியுன்முகமாக சிருஷ்டி செய்வதற்காக செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்கு பாருங்கோ, அதுக்கு பிரசக்தின்னு பேரு. அந்த பிரசக்தி ஆகிற ஒரு சுகுமாரம் லாஸ்யமாக இருந்திருக்கிற ஒரு நிறுத்தத்தை அந்த நர்த்தனத்தை ஆடும்படியாக எம்பெருமான் பரிகிரகம் பண்ணும்படியாக பண்ணுகிறார். இந்த இடத்துல சபையில இருக்கிறவா யாரு அப்படின்னு கேட்டோம்னாக்கா நித்திசூரிகள் முக்தாள். ஏன் எம்பெருமானை கூட தான் சொல்லலாம். இப்போ எம்பெருமான் ஏன் இப்போ ரொம்ப நாளை தான் ஆடினா ஆடினு போட்டோமே, அதனால என்ன குறைஞ்சு போயிடுறது, அவருக்கு தானே சிரமம் வருது, அதனால என்ன நமக்கு என்ன வந்தது ஆடின்னு போட்டோமே அப்படின்னு கேட்டோம்னா அப்போ ஒரு பெருமாளுக்கு ஒரு தோஷம் வந்துடுமா. பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஹேய பிரச்சனைக்கு கல்யாணிக்கு தானே என்பதாக ஒரு சொல்லப்படுகிறது. அதாவது எம்பெருமான் இடத்துல ஹேய குணங்கள்
ஹேய குணங்கள் எல்லாவற்றிற்கும் எதிர்த்தட்டாக இருக்கின்றவர் என்பருமா, கல்யாண குணங்களுடைய இருப்பிடமாக இருந்திருக்கவர் என்பருமான் என்பதாக சொல்லுகிறார். கோபம் என்பதற்க இது ஒரு ஹேய குணம். இந்த ஹேய குணத்துக்கு எதிர்த்தட்டாக இருக்கின்றவர் போய் ரொம்ப காலம் கோபத்தையே ஆசிரியிச்சு பிரளய கால பிரளய இதிலேயே இருந்திருந்தாக்க அப்ப எந்திரமானுக்கு ஒரு குறைவு ஏற்படுறது. அந்த குறைவு ஏற்படக்கூடாதுன்றதுனால தயாதேவி என்ன பண்றா, பெருமாள் அந்த சீற்றத்தினால பிரளயத்தை ஏற்படுத்தினா கூட உடனே அந்த சீற்றத்தை தனிச்சென்று அந்த சிருஷ்டிய ஏற்படும்படியாக பண்ணுகிறாள் என்பதாக இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் தயாதேவியினுடைய காரியத்தை எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய காரியத்தை சொல்லுகின்றார். இப்போ இதே விஷயத்த 16வது ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. ஆகிருஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினி ஜகதா பத்மா சகாய கருணே பிரதிசஞ்சர கேளி மாசரசி. பிரதிசஞ்சர கேளி என்பது மகாபிரளயம். மகாபிரளயமாகிற ஒரு விளையாட்டை நீதான் பண்றேன்னு சொல்ற. இப்ப இங்க பெருமாள் பண்றேன்னு சொல்ற. இது என்ன மின்னுக்கு பின்ன முரணா இருக்குன்னு ஒரு விசாரப்பட வேண்டாம். இதையும் சொல்ற பெருமாள் தான் பண்ற. பதவிச்சத பகுஷாம் பிரஜா ஏதி என்று ஸ்ருதி வாக்கியம் சொல்றது. ஸ்ருதி வாக்கியத்தினுடைய ஸ்ருதியில என்ன பதத்தை பிரயோகம் பண்ணிருக்காரோ அதே பிரயோகத்தை அதே பதத்தை தான் இங்கேயும் பிரயோகம் பண்ணிருக்க சொல்லியிருக்க. அதனால என்ன ஏற்பட்டிருக்கு இப்ப அப்படின்னு கேட்டேன். பெருமாள் தான் பெருமாளுடைய சங்கல்பத்தினாலதான் நடக்கிறது, அதுல ஒன்னும் சந்தேகம் கிடையாது. அந்த பகவத் சங்கல்பமே கூட தயாதீனம் தான் அப்படின்னு சொல்லி. அப்ப யார் பண்ணி வைக்கிறா? இப்ப யார் ஒரு அர்த்த புருஷன் இருக்க, ஒரு மனைவி இருந்துட்டு இருக்க. புருஷன் எந்த காரியம் பண்ணாலும் மனைவியை கேட்காத அவர் பண்றதில்லை. இப்ப பார்த்த உடனே பொதுவா சொல்ற புருஷன் பண்ற காரியத்துக்கெல்லாம் பொதுவா புருஷன் பண்ணுச்சு, புருஷன் பண்ற அந்த சுவாமி பண்ணிருக்க தானம் பண்ணிருக்கேன்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் உள்ள புகுந்து பார்த்தவாளுக்கு அவ என்ன சொல்றா, அந்த ஆட்டுல எல்லாம் அந்த மாமிதான் அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த மாமிதான்னு சொன்னோம்னாக்க அவளே பண்றான்னு அர்த்தம் இல்ல. அந்த மாமியினுடைய சம்மதத்தினால அந்த ஸ்திரீனுடைய சம்மதத்தினால புருஷன் பண்ணக்கூடிய செயல்னு அர்த்தம். அதே மாதிரி எம்பெருமானுடைய எண்ணங்கள் எல்லாமே தயாதீனமாக இருந்துருக்கு. இப்போ இந்த தயினுடைய காரியம்னு முதல்ல சொன்னதும் ஒண்ணுதான், அதுலயும் ஒண்ணு தயாதீனமா இருக்கிறதுனால எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால நடக்கிறதுனால எம்பெருமான் இந்த சிருஷ்டிச்சு பிள்ளைங்களை பண்ற ஆகியன அப்படின்னு சொல்றதுலயும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை என்பது ஏற்படுறது. சரி, இதுக்கப்புறமா இன்னொரு ஒரு சந்தேகம் வருது. பிரளய காலத்துல வேணா எம்பெருமானுக்கு சீற்றம் வருது, அந்த சீற்றத்தை வந்து கொஞ்சம் தாங்கிக்கலாம். ஆனா விபவம் ராமனாக அவதாரம் பண்றார், கிருஷ்ணனாக அவதாரம் பண்றார், இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணச்சே கூட எம்பெருமானுக்கு சீற்றம்ன்றது ஏற்படுறது. அப்போ இந்த சீற்றத்தை ரக்ஷணத்துக்காக வந்த சமயத்துல கோபம்ன்றது வரவே கூடாது, ரக்ஷணம் தான் பண்ணியாகணும். ரக்ஷணத்துக்காக வந்த சமயத்துல போய் பெருமாளுக்கு கோபம் வருது, அந்த கோபத்தை என்ன அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு அர்த்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு பதில் சொல்ற புரணேஸ்வர கருணே கிங்கரதாம் தவோபயாதி. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்றதுக்கு முன்ன எம்பெருமானுடைய விபவம் அவதாரங்கள் எப்ப ஏற்படுறது, எதுக்கு ஏற்படுறது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமான்னா, எம்பெருமான் எதுக்காக அவதாரம் பண்றதுன்றது அவருக்கு தான் தெரியும். நாம நினைச்சா பெருமாள் அவதாரம் பண்ண வேறன்னா, இதெல்லாம் வந்து அத அவரே சொல்ற. அப்பா அர்ஜுனனை பார்த்து, அப்பா உனக்கு எல்லாம் தெரியாது நான் எப்ப அவதாரம் பண்ணுவேன், எதுக்கு அவதாரம் பண்ணுவேன்றதெல்லாம் உனக்கு எல்லாம் தெரியாது, நானே சொல்றேன் நான் எப்ப அவதாரம் பண்றேன்னு. பவதி அப்யுத்தானம தர்மஸ்ய எதா எதாஹி தர்மஸ்ய கிளானி, எப்பெல்லாம் தர்மத்துக்கு ஒரு குறவு ஏற்படுறதோ, தர்மம் அழியிற நிலையில இருந்துருக்கோ, அப்பெல்லாம் நான் அவதாரம் பண்ணுவேன். சம்பவான் யுகே யுகே என்பதாக சொல்லுகிற அபியுத்தானம் அதர்மஸ்ய அதர்மம் தலைவு, அதாவது அதர்மத்தினுடைய வெளிப்பாடு ரொம்ப அதிகமா போயிட்டுனாக்க
தர்மத்தையே அமுக்குற மாதிரி அதர்மங்கள் வந்துருச்சுனாக்க அப்போ பெருமாள் அவதாரம் பண்ணுவார். சரி, அப்படி பெருமாள் அவதாரம் பண்ணி என்ன பண்ணுவார், யாருக்காக அவதாரம் பண்ற? அதர்மம் இருந்தா இருந்துட்டு போட்டோம், தர்மம் இல்லாத போனா போட்டோம், அதனால என்ன பண்ணி போச்சு? என்ன அர்த்தத்துக்கு அவரே பதில் சொல்ற, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே. பெருமாள் அவதாரம் பண்றதுக்கு மூணு காரணங்கள் இருக்கின்றன. அந்த மூணுல முதல் காரணம் சாது பரித்ராணம், இரண்டாவது காரணம் யார் யாரெல்லாம் துஷ்கிருதாளாக துஷ்டர்களாக இருந்திருக்காளோ அந்த துஷ்டர்களை அழிக்கிறது இரண்டாவது காரணம், மூணாவது காரணம் தர்ம சம்ஸ்தாபனம், தர்மத்தை ரக்ஷணம் பண்றது. இந்த மூணு காரணம், இந்த மூணு காரணத்துல வரிசைப்படுத்தினது பார்க்கணும். சாது பரித்ராணம் முதல்ல, ரெண்டாவது துஷ்டர்களை அழிக்கிறது, மூணாவது தர்ம சம்ஸ்தாபனம். இந்த ரெண்டாவதா நடுவுல போட்டிருக்கே பாருங்கோ, இந்த காரணம் இருக்க இது ரொம்ப முக்கியமான காரணமா. இந்த நடுவுல போட்டிருக்கிற காரணம் இல்லாமல் முதல்ல இருக்கிறதும் பின்னாடி இருக்கிறதும் நடக்க முடியாது, நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்ற. இது தேகலி தீப நியாயம் என்பதாக ஒரு நியாயத்தை சொல்லுகிறது. தேகலின்னா ரேடி, ரேடியில விளக்கு ஏற்றி வச்சோம்னாக்கா இது உள்ளேயும் வெளிச்சத்தை கொடுக்கும், அந்த கிரகத்துக்கு வெளியிலையும் வெளிச்சத்தை கொடுக்கும். இப்ப உள்ள மாத்திரம் விளக்கு ஏற்றி வச்சோம்னாக்கா உள்ள மாத்திரம்தான் இருக்கும், வெளியில வெளிச்சம் இருக்காது. வெளியில விளக்கு ஏற்றி வச்சோம்னா வெளியிலதான் அந்த வெளிச்சம் இருக்குமே தவிர உள்ளுக்குள்ள வெளிச்சம் இருக்காது. ரெண்டு இடத்துலயும் இருக்கக்கூடியது தேகலி தான். ரேடியில விளக்கு ஏற்றி வச்சோம்னா எல்லா இடத்துலயும் அந்த பிரகாசம்ன்றது பரவும் என்றுதான் சொல்லும். அதே மாதிரி சாது பரித்ராணம் பண்றதுக்கும் சாதுக்களை காப்பாற்றுவதற்கும் தர்ம சம்ஸ்தாபனத்திற்கும் காரணமா இருக்கிறது வினாசாயிச்ச துஷ்கிருதான், துஷ்டர்களை அழித்தாதான் சாதுக்களை ரக்ஷணம் பண்ண முடியும். அதே மாதிரி தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொன்னோம்னாக்க அதுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் வேணும். என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க துஷ்டர்களை அழிக்கணும். யாரெல்லாம் அதர்மத்தையே தன்னுடைய மூச்சு காத்தாக வச்சிருக்கவாளோ அவளை அழிச்சாதான் தர்மத்தை நிலைநாட்ட முடியும். அதுக்காக தான் நடக்கிறது. இந்த ஒரு பேசிக் அடிப்படையான ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கணும். பிரணத பிரதிகூல மூல காந்தி பிரதிகா கோபி விருஷாகலேஸ்வரஸ்யம் பிரதிகா. விருஷாகலேஸ்வரன் திருவேங்கடமுடியான், திருவேங்கடமுடியானுடைய கோபம், திருவேங்கடமுடியானுக்கு கோபம் வரலாம். அந்த பிரதிகான்னா கோபம்ன்றது, பெருமாளுக்கு போய் கோபம் வருமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா கோபம் வரும், எப்ப கோபம் வரும் அதையும் பார்க்கலாம். பிரதிகூல மூல காதி, பெருமாளுடைய கோபம்ன்றது தன் அடியார்களுக்கு யாரான அடியார்கள் இடத்துல அபச்சாரப்பட்டாங்கனாக்கா அப்ப ரொம்ப கோபம் வருமா. பிரதிகூல மூல காதி பிராணத பிரதிகூல மூல காதி, பிரதிகூலமாக இருந்தவள் பிரதிகூலத்துக்கு மூல காரணமாக இருந்திருக்கிறது, மூலத்தையே அழிக்க வேறையே அழிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது எம்பெருமானுடைய கோபம் என்பதாக சொல்லுகின்றார். பெருமாள் சொல்லிச்சு பார்த்தோம்னா அவர் பகவத்கீதையில சொல்றார், நனை துவேஷ்யோஸ்தி கர்ச்சன என்பதாக சொல்லுகிறார். எனக்கு அவர் எப்பவுமே நடுநிலையாக இருந்திருக்கார். அவருக்கு எனக்கு ரொம்ப யாரும் நனே துவேஷ்யோஸ்தி நப்ரியா என்பதாக, எனக்கு ரொம்ப பிரியமானவரும் கிடையாது. அதாவது நான் எனக்கு யாருமே துவேஷியே கிடையாது, எல்லாரும் எனக்கு வேண்டியவாதான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்துருக்கச்சே எம்பெருமானுடைய கோபம்ன்றது பிரதிகூலமாக இருக்கிறவர்களை அழிக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க எம்பெருமானுக்கு யாருமே வேண்டாதவர்கள் இல்லாத இருக்கச்சே யார போய் யாரை அழிக்க முடியும் அப்படின்னா, பிரணத பிரதிகூல யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணிருக்காளோ அவளுக்கு எதிராக யார் இருக்காளோ அவளுடைய அவளெல்லாம் அழிக்கக்கூடியதாக இருந்துருக்கு எம்பெருமானுடைய கோபம் என்பதாக. கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் போற துரியோதன சபைக்கு, துரியோதன சபைக்கு போகிட்டு துரியோதனை கேக்குறான், அப்பா கிருஷ்ணா உனக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்ன என்னத்துக்கு என்னென்ற எண்ணத்துக்கு நீ அனாவசியமா என்னுடைய எதிரியோட சேர்ந்துட்டு
என்ன வந்து அவ பாண்டவால் பற்றமா வந்து கேட்டு இருக்க, நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கறான் துரியோதனும். அதுக்கு பெருமாள் சொல்ற, உனக்கு இந்த மாதிரி பட்சபாதம் எல்லாம் உண்டாகும், எனக்கு எந்த பட்சபாதமும் கிடையாதுப்பா, எனக்கு வந்து நீ ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொன்ன. அப்ப என்னையும் கோச்சிக்கிற எண்ணத்துல பாண்டவான் துஷதே ராஜன்னு மம பிராணாகி பாண்டவாக என்பதாக சொல்ற, நீ பாண்டவாளத்துல ஒரு எதிராக நீ நடந்து கொள்கிறாய், பாண்டவர்களுக்கு எதிரியாக இருந்துருக்க, அந்த பாண்டவாள் யாரு, நான் வேற பாண்டவாள் வேற இல்ல, என்னுடைய பிராணம் தான் பாண்டவாளாக இருந்துருக்க, அப்போ நீ எனக்கும் எதிரியா தான் ஆற, பாண்டவாளுக்கு எதிரியா இருந்தாக்க எனக்கும் நீ எதிரியாக அப்படின்னு சொல்லி சொல்ற. ராமாவதாரத்துல பாக்கணும், ராமன் காட்டுக்கு போற, காட்டுக்கு போகிட்டு அதாவது சித்திரகூட்டத்துலாம் தாண்டி தண்டகாரண்யத்துக்காக போற, அங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் பார்த்துட்டு ராமனை பார்த்து அவருக்கு பெரிய உபச்சாரம் பண்றார், தசரத சக்கரவர்த்தியினுடைய குமார ராமர் வந்திருக்கு, ஆகையால ராமருக்கு நாம உபச்சாரம் பண்ணணும்னு பழங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்து எவ்வளவு விசேஷமா உபச்சாரம் பண்ணுமோ அவ்வளவு உபச்சாரம் பண்றார். இந்த உபச்சாரத்தெல்லாம் பார்த்துட்டு ராமர் அந்த மகர்ஷிகளை பார்த்து சொல்ற, மகர்ஷிகளே நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் ஒன்னும் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிற ராஜகுமாரன் இல்ல, நான் காட்டுக்கு போன்னு திருத்தி அனுப்பிச்ச ஒரு சாதாரண மனுஷன், எனக்கு போய் இப்படி உபச்சாரம் பண்றீங்களே, இந்த உபச்சாரம் மொத்தம் ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இந்த ராமர் சொன்ன உடனே மகர்ஷிகள் எல்லாம் சொல்றான், நகரஸ்தோவா வனஸ்தோவா துவன்னோ ராஜா என்பதாக, நீ நாட்டுல வேணா இரு காட்டுல வேணா இரு, எங்க இருந்தாலும் நீதான்ப்பா எனக்கு ராஜா அப்படின்னு சொன்னாராம். இந்த மகர்ஷிகள் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே ராமனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நான் ஒரு பவரும் இல்லாத இருந்துட்டு இருக்கேன், அப்படி இருந்துட்டு இருக்கிற என்ன பார்த்து நீதான் ராஜான்னு இப்படிப்பட்ட ஒரு கௌரவம் மகர்ஷிகள்லாம் வச்சிருக்காளே, என்ன பாக்கியம் நமக்குன்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. இவ பண்ண உபச்சாரத்தெல்லாம் ஏத்துண்டு அப்புறத்துக்கு இந்த ஆசிரமத்தெல்லாம் சுத்தி பார்க்கலாம் வரையறா அப்படின்னு ராமர் அழைச்சிட்டு போய் காண்பிக்கிறாராம். ஆசிரமத்தெல்லாம் சுத்தி பாக்குற, அந்த சுத்தி பார்க்க ஆசிரமத்தை பின்னாடி பார்த்தோம்னா ஒரு போர் எலும்பு, கொஞ்சம் நெஞ்சமா இல்லையா, அவ்வளவு எலும்பு இருந்துட்டு இருக்கான். இல்ல இந்த ஆசிரமத்துல போய் இவ்வளவு எலும்பு கூடும் எலும்புமா இருந்துட்டு இருக்க, இது என்ன இது அப்படின்னு கேக்குறாராம். ஏகிபஸ்ய சரீராணி முனிநாம் பாவிதாத்மனாம் அப்படின்னு மகர்ஷிகள் எல்லாம் சொல்றாராம். இது என்ன தெரியுமா, இந்த எலும்பு கூடு போர் இருக்கிறது, இந்த மகர்ஷிகள் எத்தனையோ பேர் தபஸ் பண்ணிருந்தா, அத்தனை பேர் தபஸ் பண்ணிருந்த வாழ் மொத்த பேரும் இந்த கரதூஷணன் ராவணன் முதலிய ராட்சசர்கள் எல்லாம் தபஸ் பண்ணிட்டே இருக்கிறேயே, அவளுடைய மாம்சத்தை எடுத்துட்டு விட்டு கிடாச்சுன்னு எலும்புனுடைய குவியல் இது அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். இப்ப கேட்டான், கேட்ட உடனே ராவனுக்கு அப்படியே கண்ணு செலவு வந்துருப்பான், சத்தம் என்ன நம்மளை பார்த்து சொன்னா இவாள்லாம் நகரத்தோவா வனத்தோவா தொண்ணூர் ராஜான்னு சொன்னா, நாட்டுல இருந்தாலும் காட்டுல இருந்தாலும் நீதான் ராஜான்னு சொன்னா, இப்படி காட்டுல இருக்கவாளுக்கு இவ்வளவு சிரமம் இருந்துட்டு இருக்கே, என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதா இருந்திருக்கிற காட்டுல வசிக்கிற மகர்ஷிகளுக்கு இவ்வளவு சிரமம் இருந்திருக்கிறது, அந்த சிரமத்தை நான் நீக்காமல் இருந்திருக்கிறதுன்றது இருக்க எவ்வளவு பெருமாள் கஷ்டப்படுறாராம், ராமன் கஷ்டப்படுறாராம். அப்போ உடனே பிரதிஜை பண்றாராம் அந்த மகர்ஷிகளை பார்த்து, இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் பிரதிஜை பண்றேன், நான் என்ன பிரதிஜை பண்ண போறேன், உங்களுடைய தபஸுக்கு இடையூறாக யார் யாரெல்லாம் இருந்துட்டு இருக்காளோ, எந்த ராட்சசர்கள் இருந்துட்டு இருக்காளோ, அத்தனை ராட்சசர்களும் அழிச்சு விடுறேன் நானு, இதுதான் இன்னைக்கு நான் பண்ற சபதம் என்பதாக சொல்றார். இப்படி ராமன் சொன்னோடனே மகர்ஷிகளுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம், சரி இனிமே நாங்க தைரியமா தபஸ் பண்றோம் இல்லையோ, நாங்க பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு நீ சொன்ன வாக்கு நீ காப்பாத்து போறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா. இதுக்கப்புறமா ராமர் லட்சுமணன் சீதா மூணு பேரும் போறான், அந்த போகச்சு சீதா ராமனை பார்த்து கேக்குற, எனக்கு ஒரு சந்தேகம் வருது, ஆகையால அந்த சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வை அப்படின்னு கேக்குற. என்ன சொன்ன சிக்ஷை, நீ ஒரு காரியம் பண்ணேறனாக்க அந்த பண்ற காரியம் சரியா தான் இருந்திருக்கும், அதுல ஒன்னும் சந்தேகம் கிடையாது, ஆனாலும் எனக்கு அந்த விசுவாசம் இருந்தாலும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒன்னு கேட்கறேன், இந்த மகர்ஷிகள் இடத்துல போய்
நீர் ஒரு பிரதிஜை பண்ணிருக்காரு, இந்த ராட்சச வர்க்கம் மொத்தத்தையும் அழிச்சு வர்றேன்னு பிரதிஜை பண்ணிருக்காரு. இது என்னத்துக்காக இந்த பிரதிஜை பண்ண? ராட்சசாலாம் நம்மள என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ணல, நாம பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கோம். அதுக்காக ஒருத்தருக்காக மரகிகளுக்காக ராட்சச கூட்டத்தையே ஒழிச்சுன்றதுன்றது இருக்க, இது தர்மமான்னு தெரியல. ஆனா நீர் சொன்னா அது தர்மமா தான் இருக்கணும். ஆகையால உன்னை சிக்ஷிக்கிறதுக்காக நான் கேட்கல, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்கறேன், இது என்ன விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்ற, அப்பகம் ஜீவிதம் தேசம் பாம்பா சீதே சலக்ஷணம் நது பிரதிஜானம் சம்ஸ்கிருத்திய பிராமணேபியோ விசேஷதாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, இது தர்ம சூக்ஷம் இருந்துருக்கு, அந்த தர்ம சூக்ஷத்தை நான் சொல்றேன். இப்படிப்பட்ட மகர்ஷிகள் மொத்த பேரும் என்னிடத்துல சரணாகதி பண்ணிருக்கா. நாங்க தபஸ் பண்ணணும்னாக்க இந்த ராட்சசர்களுடைய உபதிரவம் இல்லாமல் இருக்கணும். அந்த ராட்சசர்களுடைய உபதிரவம் இல்லாமல் தபஸ் பண்றதுக்கு நீதான் எனக்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பெருமானை பார்த்து அந்த மகர்ஷிகள்லாம் கேட்டுச்சு. அவர்களுடைய தபஸ் கிரமமா நடைபெறுவதற்கு என்ன வழியோ அந்த வழியே சரணாகதாக இருந்துருக்கிற மகர்ஷிகளுக்கு நான் பிரதிஜை பண்ணிருக்கேன். அந்த பிரதிஜையை எந்த காரணத்தை கொண்டும் நான் உறவே மாட்டேன் என்பதாக சொல்லுகின்ற அப்பகம் ஜீவிதம் ஜஷ்யாம். அவாளுக்கு ரொம்ப வசதியா நினைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க, பிராணம் தான். 90 வயசு இருக்கட்டும், 100 வயசு இருக்கட்டும், 100 வயசு இருக்கிறவாளுக்கு கூட நாம 100 வயசு இருந்தா போச்சு, இனிமே நமக்கு என்ன வயசு வேண்டி கிடைக்கிறது, நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தா போறமே அப்படின்னு யாரானா நினைக்கிறாளா? அப்பவும் அவ கேக்குறா ஏதானா ஒரு நல்ல வைத்தியம் பண்ணண்டா அப்படின்றதுதான் அவ கேக்குறா. அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிராணன்றது பாருங்கோ, அது ரொம்ப வசதியா இருந்துருக்கு. அந்த பிராணனை விடுறதுக்கு எந்த வயசுலயும் யாருக்கும் மனசே ஆறதில்லை, இது சுவாபாவிகம் இயற்கை. நான் என்னுடைய பிராணனை வேணாலும் விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லாரும் விரும்புற வஸ்துவை கூட விட்டுடுவேறாம் பெருமா. சரி, பிராணனை காட்டிலும் அதிகமான பிரீத்தி சீதை இடத்துல வச்சிருக்காராம். ஆகையால படிப்படியா சொல்றேன், அந்த ஒன்ன வானாலும் விட்டுடுவேன். நீ கணக்கு ஏதாவது நான் காரியம் பண்ற காரியத்துக்கு வானான்னு சொல்லி தர்ம காரியத்துக்கு தடங்களா இருந்தேனாக்க ஒன்னைய வானாலும் நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்தபடி என்னன்னு கேட்டாக்க, சலக்ஷணம் லக்ஷ்மணையும் கூட லக்ஷ்மணனையும் கூட விட்டுருவேன். சீதையை காட்டிலும் பிரீத்தி லக்ஷ்மணன் இடத்துல வச்சிருக்காராம். அது எங்க ஏற்படுறதுனாக்க, யுத்தத்துல லக்ஷ்மணன் மூச்சை அடைஞ்சு விழுந்து கிடைக்கிற, அவரை தூக்கி எல்லாரும் சொல்றா லக்ஷ்மணன் மூச்சு பிராணு எல்லாரும் இந்த குரங்கெல்லாம் நினைச்சுருக்கு லக்ஷ்மணனுக்கு பிராணம் இருக்கிற மாதிரியே தோணல. இந்திரஜித் அடிச்சு அடைய அடியில மூச்சு அடிஞ்சு விழுந்து கிடக்குறாரு. அவரை தூக்கி மடியில வச்சுட்டு ராமராஜரே என்னப்பா அப்படின்னு, தேசிய தேசிய களப்பிராணி தேசிய தேசிய பாந்தவாக அப்படின்னு. ஊருக்கு ஊர் போனா ஒரு கொண்டாட்டி சம்பாதிச்சுலாம், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஊருக்கு ஊர் போனோம்னாக்கா எந்த ஊர்ல யாரோட இருந்துருக்குமோ அவாதான் பந்துக்கள் நமக்கு, உண்மையான பந்துக்கள் எல்லாரும் விட்டு விடுறா. இப்ப எல்லாம் இந்த காலம் மாதிரிதான், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் பரமபாந்தவால ஆயிடுறாங்க தவிர, அந்த மாதிரி எங்கெங்க போறோமோ அங்கெங்கெல்லாம் பந்துக்கள் வந்துடுறான். ஆனா என்னோட கூட பிறந்தவனா இருந்துருக்கிய கூட பிறந்தவனை எந்த ஊர்ல போய் பார்க்க முடியும்? அந்த கூட பிறந்தவன் ஒத்தன்தான் இருக்க முடியும், ஒத்தனோ ரெண்டு பேரும் அவ இருக்கவாதான் இருக்க முடியுமே தவிர, தன் தேசம்னு பசியாமி எத்தனை பிராதா சகோதரா என்பதாக. அதையால சகோதரனாக இருந்துருக்கோம், நான் எங்க போய் மறுபடியும் தேடுவேன், எனக்கு யார் கிடைப்பா அப்படின்னு லக்ஷ்மணன் மடியில போட்டு அழறே. அந்த மாதிரி சீதா பிராட்டி தேசிய தேசிய களப்பிராணின்னு சொல்லி சீதா பிராட்டியை காட்டிலும் அதிகமான ஒரு பிரீத்திய வச்சிருக்கவர் லக்ஷ்மண் இடத்துல. அந்த லக்ஷ்மணனை வேணாலும் விட்டுடுவோம். எதுக்கு? நம்ம பிரதிஜாம் சம்ஸ்கிருத்திய பிராமணர்கள் விசேஷத்தாக பிராமணர் இடத்துல ஒரு பிரதிஜை பண்ணிருக்கேன, அந்த பிரதிஜையை விட்டுடணும்னு சொன்னாங்கன்னாக்க என்னுடைய பிராணனையும் விட்டுருவேன், சீதையும் விட்டுருவேன், லக்ஷ்மணையும் விட்டுருவேன். ஆகையால இதை நீ தெரிஞ்சுக்கோ என்று ராமர் சீதைக்கு உபதேசம் பண்ற. அந்த மாதிரி எம்பெருமான பொறுத்த வரைக்கும் அவரை அண்டினவர்களாக யாரெல்லாம் இருந்துருக்காளோ அவள்லாம் தான் எம்பெருமானுக்கு விரோதி. எம்பெருமானுக்கு இயற்கையாக யாருமே விரோதி கிடையாது. அவர்களை அழிப்பதற்கு என்ன வேணா பெருமாள் பண்ணுது. பிரணத்த பிரதிகூல மூல காபி, பிரதிகூல காதி பிரதிகூல மூல காதி, பிரதிகூலர்களை அழிக்கிற, பிரதிகூலர்களை மூல காதி வேறோடு அழிக்கிற, மறுபடியும் பிரதிகூலம் பண்ணாதபடி அவரு
யாரெல்லாம் ஆசிரியர்களுக்கு எதிரியாக இருக்கிறாரோ அவர்களெல்லாம் அழிக்கக்கூடியதா இருந்திருக்கு எம்பெருமானுடைய கோபம் என்பது. சரி, இதுல பிரதிகூல மூலகாதி அப்படின்னு வரைச்சு இது ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம் இருக்கு. அந்த சூக்ஷ்மமான அர்த்தம் என்னன்னா, நம்ம சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, ஒருத்தன் நமக்கு நண்பனாக இருந்திருக்கான், இன்னொருத்தன் நமக்கு எதிரியாக இருந்திருக்கான். ஒருத்தன் நண்பனாக இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய சுக்ருதம், ஒருத்தன் எதிரியாக இருந்திருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய பாபம். நாம எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டோம். நாம தப்பே பண்ணலன்னா கூட சில பேருக்கு நம்மளை பார்த்தா பிடிக்காது. நம்மளை பார்த்தா பிடிக்காத தூரம் ஒதுங்கி போறதை பார்த்த உடனே, ஐயோ நாம ஒரு தப்பும் பண்ணலையே, ஏண்டா இப்படி பண்ணிட்டோம், இப்படி நம்மள ஒதுங்கி போறானே, நம்மள்ட கிட்ட வரமாட்டேன்றானு நினைக்கிட்டு, இது நம்மளுடைய பாப விசேஷம். அவனுக்கு நம்ம விஷயத்துல ஒரு தப்பான அபிப்பிராயம் தோன்றது, அவ்வளவுதானே தவிர அவன் பேர்ல தப்பு இல்லை. அதே மாதிரி ஒருத்தன் நம்ம விசுவாசமாக இருந்துருக்கான், தூரம் போனவங்க கூட கிட்ட வந்து விசுவாசமா இருந்துருக்கான்னா, அது நாம பண்ணிருக்கிற சுகிருத்த விசேஷம், எல்லாரும் நம்மள்ட்ட விசுவாசமா இருந்துருக்கா. அதையாலதான் லோகத்திலேயே பார்த்தமானாக்க சுகிருத்திகளா இருந்திருக்கவளுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பா, பாப்பம் பண்ணவளுக்கு நிறைய எதிரிகள் இருந்துருப்பா. இதுதான் லோகத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த பிரதிகூல காத்தின்னு சொல்லச்சு, நமக்கு எதிரியாக இருந்துருக்கவரை அழிக்கிறார் அப்படின்னா, அந்த பிரதிகூலத்துக்கு மூலமாக இருந்துருக்கிறது எதுன்னு பார்க்கும். அந்த பிரதிகூலத்துக்கு மூலமாக இருந்திருக்கிறது பாப்பம், பாப்பத்தையே அழிச்சு பாப்பம் கொண்டிருக்க எம்பெருமானுடைய கோபம் என்ன நினைச்சிருக்கோ, எம்பெருமானுக்கு திருவேங்கடமுடியானுக்கு ஏற்பட்ட கோபம்ன்றது, யாரெல்லாம் எம்பெருமான அன்பினவர்களாக இருந்திருக்காளோ அந்த அன்பினவர்களுடைய அவளுடைய பாப்பம், அதாவது வெறும் மூலமாக இருந்திருக்கிற பாப்பத்தையே போக்கடிக்கிறது அப்படின்னு சொல்ற. கோபி விருஷாச்சலேஸ்வரத்தருமாளுடைய கோபம்ன்றது இருக்கு பாருங்க, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாதான், அது அநிர்வச்சனியம், அப்பேற்பட்ட கோபமா. அந்த காசிரிதான் விஷயத்துல கோபம் வருதுன்னாக்க அம்பரீஷோபாக்கியானத்துல பாக்குறோம். அம்பரீஷோபாக்கியானத்துல தூர்வாசர் எம்பெருமான் இடத்துல அபச்சாரப்படுற, தூர்வாக அம்பரீஷன் இடத்துல அபச்சாரப்படுற, அபச்சாரப்பட்ட பிறகு அந்த அம்பரீஷனை ரட்சணம் பண்றதுக்காக சுதர்சன ஆழ்வான எம்பெருமான் நினைக்கிற அந்த பாரத்தே தூர்வாச எல்லா லோகத்திலயும் போய் ஒவ்வொருத்தருக்காலயா போய் விழரு, யாரும் சுதர்சன ஆழ்வான்ட்டு ரட்சணம் பண்ண முடியாது. சரி, பெருமாளுடைய ஆயுதம் தானே, பெருமாளுடையவே போய் சேர்ப்போம், நீர்தான் என்ன ரட்சணம் பண்ணணும்னு கேட்கிற. அப்ப கேட்டாலும் பெருமாளும் சொல்லிட்டேர், என்னால ஒன்னும் பண்ண முடியாது, என்னுடைய ஆயுதம் தான், அது வேற விஷயம். ஆனா நீர் அபச்சாரப்பட்டது என்னிடத்துல அபச்சாரப்பட்டிருந்தாருனாக்கா நான் உடனே சுதர்சன ஆழ்வான ரிட்டர்ன் வாங்கிட்டு இருப்பேன். நான் என்னிடத்துல நீர் அபச்சாரப்படல, நீர் பட்டது அபச்சாரப்பட்டது மட்டும் என்ன அடியார் இடத்துல அம்பரீஷன் இடத்துல அபச்சாரப்பட்டு. அப்ப யார் பாகவதாளத்துல அபச்சாரப்பட்டாக்கா, எந்த பாகவதாளத்துல அபச்சாரப்பட்டமோ அவளிடத்திலேயே போய் மறுபடியும் அந்த அபச்சார ஸ்தாபனம் பண்ணிட்டாதான் போகுமே தவிர அந்த அபச்சாரம் போகுமே தவிர. அதனால உனக்கு ஓணும்னாக்கா அம்பரீஷன் காலிலேயே போய் விழு, அந்த அம்பரீஷன் போனா போயிட்டு போறது அந்த மாதிரி நினைச்சேர்னாக்கா அப்போ சுதர்சன ஆழ்வார் ரட்சணம் பண்ணுவேன், இல்லாட்டா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு பெருமாளும் சொல்லி நினைச்சுட்ட. ஆகையால எம்பெருமானுக்கு கோபம்ன்றது இருக்க ரொம்ப அத்தியா வரும். அந்த அத்தியான கோபமும் எப்ப வரும், பாகவதாள் இடத்துல கணக்கு அபச்சாரப்பட்டாள்னாக்கா அத்தியான கோபம் வரும். அது இப்படி அப்படின்றது சொல்லவே முடியாது. ஆகையால அந்த கோபம் போயிருக்குனாக்கா அந்த கோபம் தான் ஆசிரித்தாள் விஷயத்துல ரட்சணமாக இருந்துருக்கு. ஆகையால சீற்றம்ன்றது ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்காதுங்கோ, ஆகையால எம்பெருமானுடைய சீற்றத்தை ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்காதுங்கோ அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. இப்ப கோபம் கோபம்னு சொல்றோம், இந்த கோபத்துக்கு லட்சணம் என்ன, கோபம்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். எல்லாம் திரும்பி திரும்பி பார்க்கலாம், டிக்ஷனரி எல்லாம் எடுத்து பார்த்தா ஆங்கர் அது இதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த கோபத்துக்கு லட்சணம் சொல்லணும்னாக்கா எம்பெருமானார் தான் வரணும், பாஷிகாரர் தான் வரணும். கீதா பாஷ்யத்துல கோபத்துக்கு லட்சணம் ஆச்சரியமா சொல்ற. என்ன கோபம்ன்றது என்னன்னா, நாம விரும்புற ஒரு வஸ்து, அந்த வஸ்து கிடைக்கலன்னாக்க அந்த விரும்புற வஸ்துவா இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும்,
விரும்புறது கிடைக்கலன்னாக்க அந்த கிடைக்காததுக்கு காரணமாக வேற ஒருத்தரை நினைச்சுட்டு அவள் விஷயத்துல நாம வெளிப்படுத்துற ஒரு நிலைப்பாடு இருக்க அதுக்குதான் கோபம். இது ரெண்டு விதத்துலயும் வரும், விரும்புறது கிடைக்காததுனாலயும் கோபம் வரும், விரும்பாதது வந்ததுனாலும் ஒரு கோபம் வரும். இது அதாவது அத்தனார் இடத்துல தெரிவித்து வச்சிருக்கோம். நாமும் ஒரு அதிர்ச்சி, இந்த அதிர்ச்சி நம்ம மாட்டுக்கு வரணும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆசைப்படுறோம். அவர் நம்ம மாத்துக்கு வராத போயிட்டாரு, வேற இடத்துக்கு போறாரு, அவர் சாப்பிடாத போயிட்டாரோ எப்பயோ வருது. நம்ம மாத்துக்கு வராத நமக்கு போன உடனே நமக்கு ஐயோ இப்படி வராது போயிட்டாருன்னு ஒரு ஆதங்கம் வருது, கோபம் வருது. அவர் விஷயத்துல நாம விரும்பாதவா ஒருத்தர் இருக்கா, இவர் வரவே கூடாதுன்னு நாம நினைக்கிறோம், அவர் மின்ன வந்து நிக்கிறார், அவர் மின்ன வந்து நின்ற உடனே அவர் விஷயத்துல ஒரு கோபம் வருது. இப்ப இந்த கோபம்ன்றது விரும்புறது, விரும்புறத அடையாமல் இருக்கிறதுனாலையும் விரும்பாதது வந்து சேர்ந்திருக்குனாலும் நாம வெளிப்படுத்துற இன்னொரு ஜீவன் இடத்துல வெளிப்படுத்துற ஒரு குணம் இருக்க அதுக்குதான் கோபம்னு பேரு. எம்பெருமானுடைய கோபம்ன்றது ஆசிரித்தாள் விஷயத்துல யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல அண்டினவர்களாக இருந்திருக்காளோ அவள் விஷயத்துல அவர்கள் விரும்பினதை அடைவதற்கு தடங்களாக இருக்கிறவர்களோ இல்ல அவர்கள் விரும்பாததை அவர்களிடத்தில் ஏறித்து கொண்டு இருக்கும்படியாக ஏற்பட்டதுனாலோ அப்போ இன்னொரு இதுக்கு யார் காரணமாக இருக்காளோ அவளிடத்துல அவர் வெளிப்படுத்துற ஒரு குணம்தான் கோபம் என்பதாக சொல்லுகிறார். பிரணத பிரதிகூல மூல காதி பிரதிகர் கோபி விருஷாச்சலேஸ்வரஸ்ய. இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கணும், பெருமாளுடைய கோபம் இருக்க இது பர்மனன்ட் இல்லை, ஒரே க்ஷணம் தான், கொஞ்ச நாள் போயிடும். ராமாயணத்துல ராவணனை பாக்குற, ராவணன் சண்டைக்கு வரான், சண்டைக்கு வந்ததை பார்த்த உடனே பெருமானுக்கு கோபம் வருது. நாம இந்த 10 மாசமா 12 மாசமா படுற கஷ்டம் மொத்தத்துக்கும் காரணம் இவன் தானேன்னு ஒரு கோபம் வருது. இப்படி இந்த கோபத்தினால பெருசா சண்டை போடுற, ஆனா சண்டை போட்டா கூட கடைசியில ஒரு வார்த்தை சொல்ற, மச்சரையே துவம் ரணே சாந்தகா தத்தோ பவிஷ்யதி. என்னுடைய கோபம் இருக்க என்னுடைய கோபத்தினால வரக்கூடிய பானங்களால அடிக்கிறேன், அடிச்சு நீ சாந்தனாக போயிட்டேனாக்க, நீ பிராணத்தனுக்கு விட்டுட்டேனா அப்புறம் நீ பரிசுத்தமா ஆயிடுவே அப்படின்னா. அப்ப பெருமாளுடைய கோபம்ன்றது ஒருத்தனை சுத்திப்படுத்துறதுக்கு தான் ஏற்படுறதே தவிர விபரீதத்துக்கு ஏற்படல, அது போகல என்பதும் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இந்த கோபமே பெருமாளுடைய கோபமே என்ன பண்ணோம் அப்படின்னா, கிங்கரதாம் தவோபயாதி தவ கிங்கரதாம் உபயாதி, உனக்கு அடிமையா ஆயிடுமா. இந்த தயாதேவி யாரிடத்துல பெருமாளுடைய கோபத்தை பிரயோகம் பண்ணணும்னு சொல்றாளோ அவளிடத்துலதான் அந்த பெருமாளுடைய கோபம் பிரயோகிக்கப்படும். ஆகையால பெருமாளுடைய கோபமே கூட தயையிட்ட வழியாக வழக்காக ஆயிடும், ஆகையால விசாரப்படாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆகையால பெருமாளுக்கு கோபம் இருக்குன்றதுனால நமக்கு யாரும் பயப்பட வேண்டாங்க. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, களமே யவசாம் பச்சாய நீச்சாம், பயிர் வைக்கிறோம், பயிர் வச்சோம்னாக்க நடுவு நடுவுல களையெல்லாம் வருது, அந்த களையெல்லாம் பிடுங்கி போடுறோம். அந்த மாதிரி பெருமாளுடைய அவதாரம்ன்றது சாது பரித்ராணத்துக்கும் தர்ம சம்ஸ்தாபனத்துக்காகவும் ஏற்பட்டது. அதுக்கு இந்த பயிர் நன்னா விளையணும்னாக்க களையை எடுத்தாதான் பயிர் நன்னா விளையும், களை இருந்ததுனாக்க பயிர் விளையாது. அதே மாதிரி இதுக்கு இடையூறாக இருந்திருக்கவாள் மேல எம்பெருமானுடைய கோபத்தை செலுத்துற, ஆகையால களையை பிடுங்குற மாதிரி யாரெல்லாம் துஷ்கிருத்தாளாக பாப்பம் பண்ணவாளாக இருந்திருக்காளோ அவ எல்லாரையும் அழிக்கிற. ஆகையால எம்பெருமான் அழிக்கிறதுன்றது தயாவினுடைய பிரேரணையினால் நடந்தா கூட இயல்பான குணத்திற்கு எந்த விதமான ஒரு மாறுபாடும் கிடையாது என்பது இதனால ஏற்படுறது. விஷசைலேச கிருஷிவலன் என்பதாக திருவேங்கடமுடையான ஒரு விவசாயியாக சொன்னார். விவசாயிக்கு முக்கியமா இருந்துருக்கிறது பயிர் தான், அந்த பயிரை ரட்சணம் பண்றது களை எடுத்து பயிரை ரட்சணம் பண்றார். இதுதான் சொல்ற, அங்க பயிர் வைக்க செய்யும், பயிர் வைக்கிறதுன்றதுதான் முக்கியமான காரியமே தவிர களை எடுக்கிறதுன்றது அது கூட வந்த காரியம். அதே மாதிரி பெருமாள் அவதாரம் பண்றது இங்க திருவேங்கடமுடையானாக எழுந்தருள் இருக்கிறது, இதெல்லாமும் ரக்ஷணம் பண்றதுதான், ரக்ஷணம் பண்றதுன்ற முக்கியமான காரியத்துக்காக தான் ஏற்பட்டதே தவிர களை எடுக்கிறதுக்காக ஏற்பட்டது அல்ல.
அந்த மாதிரி எம்பெருமானும் பண்ற எம்பெருமானுடைய கோபமும் இது களை எடுக்கிறது மாதிரி, பயிர்ல களை எடுக்கிறது மாதிரிதான் என்பதை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. பிரணத பிரதிகூல மூலகாதி பிரதிகோபி கலேஸ்வரஸ்ய அவிகல்பமனுகிரகந்துகானாம் பெருமாளுடைய கோபமும் அனுகிரக ரூபம்தான், இதெல்லாம் வாஸ்தவம். எனக்கு அந்த மாதிரி அனுகிரகம் வேண்டாம், எனக்கு சாட்சாத்தான அனுகிரகம் தான் வேணும். வைத்தியம் பண்றோம், வைத்தியம் பண்ணாக்க சத்திர சிகிச்சை பண்றா, ஆபரேஷன் பண்றா, ஆபரேஷன் பண்ணாங்களும் அதுவும் நமக்கு குணமாகணும்னு நமக்கு ஒரு நல்லது பண்றதுக்காக செய்யக்கூடிய காரியம்தான். ஆக எல்லாம் ஆபரேஷன் எடுத்துக்கலாமா, எல்லாரும் பண்ணிக்கலாமா அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவா, சுவாமி எனக்கு ஆபரேஷன் எல்லாம் வேணாம், டாக்டர் எனக்கு ஆபரேஷன் எல்லாம் வேணாம், திசீப்பா இருக்கிற மருந்து கொடுங்கோ, நான் சாப்பிட்டு அந்த மருந்துனாலேயே குணம் தவறை எடுத்தோம்னாக்கா போறோம், கடைசி ஸ்டேஜா வச்சுக்கோங்கோ அந்த ஆபரேஷனை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சொல்ற எம்பெருமானுடைய சீற்றம்லாம் இருந்தா இருந்துட்டு போட்டோம், ஆனா எனக்கு நான் தய ஒண்ணுதான் வேணும், அனுகிரகம் ஒண்ணுக்கே நான் பாத்திரமாக ஆகும் நான் நினைக்கிறேன். அந்த தயக்கு பாத்திரமாகணும், நான் ஆசைப்படுறதுன்றது இருக்க, நான் புதுசா ஆசைப்படல, தெரிவா போன வழியில போய் தான் நானும் ஆசைப்படுறேன், நான் தனியா ஆசைப்படல. ஆகையால அந்த அனுகிர மீதி குணங்கள்லாம் விட்டுட்டு எனக்கு தயனுடைய காரியமாக அனுகிரகம் மாத்திரமே இருக்கட்டும், எனக்கு நிகிரகமே வேண்டாம் அப்படின்றத சொல்ற. அபகிஷ்கிருத நிகிரகன் விதம் சகா கமலாக காந்த குணன் சுதந்திரதாதீனு. எம்பெருமானுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கின்றன, அந்த எத்தனையோ குணங்கள்ல எம்பெருமானுக்கு சுவாதந்திரியம் முதலிய குணங்கள். சுவாதந்திரியம் அப்படின்றது இருக்கு பாருங்க, சுவாதந்திரியம், அப்புறமா ஜானம், பலம், வீரியம், சக்தி, தேஜஸ் மாதுரியம், அந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ குணங்கள் எம்பெருமானிடத்துல இருந்துருக்குங்க. அத்தனை குணங்கள் இருக்கிறச்சே இத்தனை குணங்களும் அபகிஷ்கிருத நிகிரகான் அப்படின்னு சொல்லி சொல்ற. அபகிஷ்கிருத நிகிரகான்னு சொல்லச்சு பகிஷ்காரம் பண்ணாமல் அபகிஷ்கிருத மீதி குணங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அதாவது அந்த குணங்களும் இருக்கும், அதோட கூட தயையும் இருந்துருக்கும். இப்ப யாரிடத்துல கருணாநிதி பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, தயினிடத்துல தயின்னு இப்போ வந்து பிரார்த்திக்கிறோம். இப்ப தய மீதி குணங்களோடு இருக்கிற தயைய பிரார்த்தனை பண்ணணுமா, இல்ல தனியாக இருந்துட்டு இருக்கிற தயைய பிரார்த்தனை பண்ணணுமா அப்படின்றது ஒரு கேள்வி வருது. அப்போ அதுக்கு பதில் சொல்றோம், அனுகர சக்தியாதி குணங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு கலசோதத்தி சம்பதோபோகத்தியா வரைக்கும் இருந்துருக்கிற இத்தனை ஸ்லோகங்களை நாம அதனுடைய அர்த்தத்தை நாம பராமர்சம் பண்ணி பார்த்தோம்னாக்க, இதனால ஏற்படுறது என்னன்னு கேட்டாக்க, வெறும் தயைய பிரார்த்தனை பண்ணா பிரயோஜனம் இல்லை. இந்த எம்பெருமானுக்கே இருந்துருக்க ஞானம், பலம், வீரியம், சக்தி, தேஜஸோடு கூட இருந்துருக்கிற தயை இருக்க, அந்த தயையை தான் இந்த இடத்துல நாம சரணமாக அடையணும்னு ஏற்படுறது. எம்பெருமானுக்கு சுவாதந்திரம் இல்லாத போயிடுச்சோம்னாக்க, வெறும் தயை மாத்திரம் இருந்து என்ன பண்ணணும், ஒண்ணும் பண்ண முடியாது. எம்பெருமானுக்கு சக்தி இல்லைன்னாக்க, சர்வசக்தி இல்லாத போயிருக்குனாக்க, தய மாத்திரம் இருந்து என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சர்வசக்தியோட கூட சுவாதந்திரத்தோட கூட இருந்துருக்கிற தயையை தான் நாம பத்ராசாக பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்றது இதனால ஏற்படுறது. அப்போ மீதி தயை தவிர மீதி குணங்கள்லாம் நிகிரக சங்கல்பம் பண்ணச்சேயும் இருந்துருக்கு, அனுகிரகம் பண்ணச்சேயும் இருந்துருக்கு, ஆனா தய ஒண்ணுதான் கேவலம் அனுகிரக சமயத்துல மாத்திரம் இருக்கு. ஆகையால இது எதுல நாம பற்றாக பண்ணணும்ன்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கான். அதுக்கு இப்ப இந்த ஸ்லோகத்தினால சொல்ற, கேவல தயை பற்றினாலே போறோம் என்பதாக. இப்ப விதந்தகா என்று சொன்னால் சத்துக்கள், பெரியோர்கள், அந்த பெரியோர்கள் போன வழியில நான் போறேன் நானு. அபகிஷ்கிருத நிகிரகானு
எம்பெருமானுடைய சுவாதந்திரியம் முதலிய குணங்கள்லாம் நிகிரகங்களை தூர தள்ளினதில்லை. நிகிரகங்களும் எம்பெருமானுடைய நிகிரகமும் கூடவே இருந்துருக்கு, இதுவும் கூடவே இருந்துருக்கு. ஆகையால அதெல்லாம் வந்து அத்தை போய் நாம ஆசிரிய கூடாதுன்னு பெரியோர்கள்லாம் சொல்லிட்டாலாம். யதாதே தத்ர வர்த்தேரன் அதா தத்ர வர்த்தேதாஹ, ஏதானா சம்சயம் வந்ததுன்னாக்க, நமக்கு இந்த காரியம் இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமான்னு சம்சயம் வந்ததுன்னாக்க, பெரியோர்கள் எந்த வழியில போறாலோ அந்த வழியில தான் போகணும். இதுதான் வேதம் சொல்ற, வேதம் நமக்கு காட்டுற வழி. அப்ப பெரியோர்கள் போன வழி என்ன? அந்த பெரியோர்கள் போன வழின்னா சுத்தமா இருந்துருக்கிற தயையை தான் ஆசிரியர், எம்பெருமானுடைய தயையை தான் ஆசிரியர்கள். எம்பெருமானுக்கு எத்தனையோ குணங்கள் இருந்தாலும் அந்த குணங்களோட சேர்ந்து இருக்கின்ற தயை இல்ல, சுத்தமான தயையை தான் ஆசிரியர்கள் தான் முக்கியம்னு அவள்லாம் நினைக்கிறா என்பதாக சொல்லுகிறார். விதந்தா என்பதாக, விதந்தா அப்படின்னு சொல்லச்சு அலோக்காதம். அதாவது இப்போ சரி, இந்த தயையை ஆசிரியத்தாக்க என்ன லாபம் வரும்? இவளால எல்லாம் நாம நினைக்கிறதெல்லாம் பண்ண முடியுமா? தய ஒத்திதான் அவிகல்பம், விகல்பம் இல்லாமல் அனுகிரகம் பண்றவ. தயக்கு நிகிரகம்ன்றது என்னன்னே தெரியாதான் அவள். டிக்ஷனரியில நிகிரகம்ன்ற வார்த்தையே கிடையாது. அதுல ஒரு காமதேனு இருந்துருக்கு. காமதேனு எந்த பதார்த்தத்தை சாட்டாலும் அந்த குழந்தையால இருக்கிற கண்ணுக்குட்டிக்கு பார்த்தோம்னாக்க, அவ கொடுக்கறது அந்த காமதேனு கொடுக்கறது ஒரு பால் தான், அந்த பால் இனிப்பான பால் தான். அதே மாதிரி தயன்றது இருக்கு பாருங்க, எந்த குணத்தோட வேணா இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி நமக்கு அனாவசியம். ஆனா நமக்குன்ற கொடுக்கறதுன்றது இருக்க அனுப்பம் தான், அதுவும் அவிகல்பம், பாகுபாடு இல்லாமல். விகல்பம் அப்படின்னு சொல்றதுக்கு வரைக்கே இந்த வழக்குல சொல்லிட்டு இருக்கோம். ஒருத்தர் கவுடு இல்லாமல் கொடுக்கறதுக்கு அவ விகல்பம் இல்லாத காரியம் பண்றா அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் சில கொஞ்சம் ஒரு மாதிரியாக நடந்து கொண்டாலானா அவ விகல்பத்தோட நடந்து கொள்றா அப்படின்னு நாம சொல்லி சொல்றோம். விகல்பம்ன்றது இன்னொரு விஷயம், பக்தி யோகம் இருக்கு, சரணாகதி இருந்துருக்கு. பக்தியினாலேயோ பிரபத்தியினாலேயோ தான் எம்பெருமானம் அடைய முடியும்ன்றது சொல்லிருக்கு. இந்த பக்தி பிரபத்தின்றது விகல்பம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க, இந்த பக்திக்கு யார் அதிகாரியோ அவ பக்தி பண்ணணும், சரணாகதிக்கு யார் அதிகாரியோ அவ பண்ணணும். பக்தி யோகம் பண்ணா கூட அந்த பக்தி யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க, ஆரம்ப கர்மா எவ்வளவு இருக்கோ அவ்வளவையும் அனுபவிச்சுட்டுதான் நமக்கு மோட்சத்தை அடையும்படியாக பண்ணும். ஆனா சரணாகதி ஒண்ணுதான், பிராரப்த கர்மாவையும் போக்கடிச்சு நமக்கு எப்போ ஓணுமோ அப்போ மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. சரணாகதி ஒண்ணுதான். ஆகையால இந்த சாய்ஸ்லயே விடாமல் சாட்சாத்தா இது ஒண்ணுதான் அப்படின்ற நிலையில இருக்கிறது இருக்கு பாருங்க, இது சரணாகதி நமக்கு. இது அவிகல்பம், அப்பேற்பட்ட அவிகல்பம் அனுகிரகம் துகானாம் பவதி மேவதையே பஜந்தி சந்தா. அனுகிரகம் துகானாம், அனுகிரகம் ஒன்றையே கொடுக்கக்கூடியதாக, அதுவும் பக்கபாத்தம் இல்லாமல் நமக்கு பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி அனுகிரகத்தையே கொடுக்கிறவளாக இருந்திருக்கிற பவதி மேவ ஒருவளையே சந்தா பஜந்தி, சத்துக்களாக இருக்கிறவர்கள் ஒன்னையே அடைகிறார்கள் என்பதாக இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் பெரியோர்கள் சென்ற வழியில தாம் சென்று தயாதேவியை ஆசிரியத்து தயாதேவி மூலமாக தன்னுடைய, அதாவது ஆசிரியர்களுக்கு எதிரியாக இருந்திருக்கிற பாபங்கள் எல்லாம் அழிந்து, பகவத் கைங்கரியத்துக்கு விரோதியாக இருந்திருக்கிற பாபங்கள்லாம் அழிந்து, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான ஒரு நிலை ஏற்படணும் என்பது பிரார்த்திக்கின்றார் என்று ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட சுவாமி தேசிகனுடைய பிரார்த்தனையின்படி பெரியோர்கள் சென்ற வழியிலே நாமும் எம்பெருமானுடைய பிரதானமாக இயற்கையாக இருந்திருக்கிற குணமாக இருந்திருக்கிற தயை, அந்த தயாதேவியை ஆசிரியத்து நாமளும் நம்மளுடைய எதிரிகள், அதாவது ஒருவர் எதிரியாக வருவதற்கு காரணமாக இருக்கின்ற பாபங்கள் என்ற உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.